சிவராஜகுமார் இப்படி இந்தி நடிகர் இப்படி இத்தனை பேருமே மிகப்பெரிய பிரபலங்கள். இந்த வியாபாரம் 600 கோடி ரூபாய்க்கு நடந்தது. ஆனால் விஜயினுடைய இந்த லியோ படம் அதை விட அதிகமாக 800 கோடி ரூபாய் வியாபாரம் நடந்ததாக பார்க்கப்படுது. திரைப்படத்தை தாண்டி இது இதற்குள்ள 100% அரசியல் கலக்கப்பட்டிருக்கு. நீங்கள் திமுகவும் அச்சப்படுது, அதிமுகவும் அச்சப்படுது. உண்மையாக ரெட் ஜாயிண்ட் மிகப்பெரிய நிறுவனமா மாறி போயிருக்கு. விஜய் படத்தை கேட்கறாங்க, விஜய் கொடுக்க மாட்டேங்கிறார். கொடுக்க மறுத்த பின்னாடி அவரே ஓன் ரிலீஸ், எல்லா தியேட்டரையும் ஓன் ரிலீஸ் பண்றாரு. ஆனா இது அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ அரசியல் தளர்வுக்கு. நடிகர் தளபதி அவர் அரசியல் தளபதி, தளபதி நீங்க பேசுங்கிறாங்க, அவர் பேச மாட்டேங்கிறாரு. அப்போ முதலமைச்சர்கிட்ட பேசுங்கிறாங்க, முதலமைச்சர் பேச மாட்டேங்கிறாரு. இதுதான் அந்த ஆடியோ லாஞ்ச் ரத்து செய்யப்படுறதுக்கு ஒரு பின்னணி. இவரை எப்படி பார்க்குறாங்கன்னா, இவருடைய இந்த கால்கோள் விழா அரசியலுக்கான அடித்தளமான பயப்படுறாங்க. நீங்கள் திமுகவும் பயப்படுது, அதிமுக பயப்படுது. இப்படி செல்லூர் ராஜு அதிமுகனுடைய ஐடி விங் இருக்கு. என்ன ஐடி விங், என்ன காரணம் கேட்டீங்கன்னா, விஜயா எப்படியாவது டேமேஜ் பண்ணணும். சினிமா கிளாமர், முதலமைச்சருடைய இதை தாண்டி எந்த கொள்கையால் இளைஞனை ஈர்ப்பதற்கான எந்த விஷயம் அங்க இல்லை. சீமா ஏன் வாய் திறக்கிறான்னா, சீமானுக்கும் விஜய் தேவை. எதிர்காலத்தில் விஜய் சீமானுக்கு பயன்படுவார். வணக்கம். வணக்கம். பரபரப்பாக எல்லா சினிமா அரசுகளும் பேசப்படுது என்னன்னா, விஜயை ஏன் டார்கெட் பண்ணுறாங்க, அந்த லியோ படத்துக்கு ஏன் இவ்வளோ தடைகள் வருது, சிறப்பு காட்சி ரத்து, மற்றபடி வந்து கோர்ட் மூலியமான தீர்ப்புகள், இதுக்கு என்ன நடக்குன? இல்லை, இந்த விஜய் படம் ரஜினி படத்தை விட மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. நீங்கள் ரஜினி படம் வந்து ஜெயிலரில் 4 வகையான பிரபலங்கள் அதில் நடிச்சிருக்காங்க. ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜகுமார், இப்படி இந்தி நடிகர், இப்படி இத்தனை பேருமே மிகப்பெரிய பிரபலங்கள். இந்த வியாபாரம் 600 கோடி ரூபாய்க்கு நடந்திருக்கு. ஆனால் விஜயினுடைய இந்த லியோ படம் அதை விட அதிகமாக 800 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் நடந்ததாக பார்க்கப்படுகிறது. இது நீங்க திரைப்படம் சார்ந்த விஷயமாக இருந்தால் இதுல பரபரப்பு தொற்றி கொள்ளாது. திரைப்படத்தை தாண்டி இது இதற்குள்ள 100% அரசியல் கலக்கப்பட்டிருக்கு. நீங்க திமுகவும் அச்சப்படுது, அதிமுகவும் அச்சப்படுது. நீங்க திமுகவை ஏன் அச்சப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, உதயநிதி இப்போ அவர் அமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர், முதலமைச்சருடைய மகன், இந்த முன்னாள் முதலமைச்சருடைய பேரன், இப்படி இத்தனை முதலமைச்சர் இருந்துமே அவருடைய படங்கள் 500 கோடி ரூபாய், 600 கோடி ரூபாய் அளவுக்கு பேசப்படவில்லை. நீங்கள் அவரும் ஹன்சிகா, நயன்தாரா, முன்னணி நடிகை நடிகைகள் எல்லா படம் எடுக்கிறாரு, அது பெரிய அளவில் பேசப்படலை, பேசு பொருளாக இல்லை. ஆனால் விஜய் படம் நீங்கள் 700 கோடி ரூபாய், 800 கோடி ரூபாய், இப்போ நீங்கள் சினிமா தியேட்டரில் 1 வாரத்துக்கு டிக்கெட்டே இல்லையா, அப்போ அந்த அளவுக்கு அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய பிறகு, நீங்கள் இவரை எப்படி பார்க்குறாங்கன்னா, இவருடைய இந்த கால்கோள் விழா அரசியலுக்கான அடித்தளமான பயப்படுறாங்க. நீங்கள் திமுகவும் பயப்படுது, அதிமுகவும் பயப்படுது. அதிமுக என்ன பண்ணுதுன்னா, மதுரையில் செல்லூர் ராஜு நீங்கள் 8 பிட்டு போஸ்டர் அடித்து ஒட்டுறாரு. விஜய் ரசிகர் பண்ணுறதுக்கு பேரில் போலியாக ஒட்டுறாரு.
வர 2026 பிஜேபி அண்ணாமலை பாமக அன்புமணி டிடிவி தினகர ஓபிஎஸ் இப்படி பழைய பாஜக கூட்டணியோடு சேர்ந்து எலெக்ஷன் நிற்க போறாருன்னு அங்க கொடுத்து போடுறாங்க. விஜய் என்ன பண்றாரு, யாரு நான் அப்படி கூட எனக்கு ஐடியாவே இல்லையே விசாரிக்க சொல்லி புஷி ஆனந்த்னு சொன்னா, புஷி ஆனந்த் சரவணன் என்ற ஒருவர் தான் அவர் விஜய் ரசிகர் மன்ற தலைவர். அவரை விசாரிக்கிற பொழுது அவர் மிக சாதாரணமான நபர், ஒரு பெட்டி கடை வச்சிருக்காராம். பெட்டி கடை வச்சிருக்கிறவருக்கு 8-bit போஸ்டரு போட்டு மதுரை சுவர் பூரா ஒட்டிருக்கு. அப்ப என்னன்னு பார்த்தா, இது செல்லூர் ராஜு அண்ணாதிமுக ஐடி விங் இருக்கு. என்ன ஐடி விங், என்ன காரணம் கேட்டீங்கன்னா, விஜய எப்படியாவது டேமேஜ் பண்ணணும். இப்ப விஜய்க்கு பின் பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னா, அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி முறிந்த பிறகு முஸ்லீம் வாக்கு வங்கி, நீங்க அது வந்து பெரிய ஓட் பேங்க். இந்த முஸ்லீம் வாக்கு வங்கி நீங்க அண்ணாதிமுகவுக்கு போவதற்கு பதிலாக விஜய்கிட்ட போகுதுன்னு சந்தேகப்படுறாங்க. திமுகவும் அதே சந்தேகம் தான் பண்றாங்க. அப்போ திமுகவும் சந்தேகம், அண்ணாதிமுகவும் சந்தேகம். அப்போ இரண்டு, அதாவது உலக்கைக்கு ஒரு பக்கம் அடி, மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடி. அப்ப அவர் அண்ணாதிமுகவே பேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு, திமுகவே பேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. இவர அஜித் போல ஒரு நடிகரா இருந்தா நீங்க படம் வரும் ஓடும் அடுத்த வேலைக்கு போயிடுவோம். ஆனா 234 தொகுதிகளில் இவர் தன்னுடைய நீங்கள் ரசிகர் மன்ற தலைவர்களை தயார் பண்ணி வச்சிருக்காரு. அந்த 234ங்கிறது தமிழ்நாட்டினுடைய அரசியல் வார்த்தை, 234 தொகுதி. அப்போ இதை ஒட்டித்தான் நீங்கள் ஜெயலலிதா இருந்த பொழுதும் விஜய் இதே போன்று ஒரு நெருக்கடி கொடுக்கப்பட்டது. ஜெயலலிதாவும் அந்த தலைவா படம் வருகிற பொழுது தாம்பரத்து பக்கத்தில் ஒரு கல்லூரியில் ஒரு 500,000 ரூபாய் செலவு பண்ணி நலத்திட்ட உதவி டாம் டூம்னு பெரிய அளவில் பண்ணாங்க. காவல்துறை அனுமதி கொடுத்துருச்சு. கொடுத்துட்டு அடுத்த நாள் காலையில் நிகழ்ச்சி நடக்கும்போது இரவே கூப்பிட்டு சட்ட ஒழுங்கு பிரச்சனை, நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு ரத்து பண்ணிட்டாங்க. அதே லியோ இசை வெளியிட்டு விடாலும் அதே இது தானே, இரவு தானே ரத்து. ஆமாம், ஜெயலலிதா செய்த அதே அரசியல் அழுத்தத்தை திமுகவும் பண்ணுது. அப்போ இதை பொருத்தி பார்க்குற போது இவங்க ரெண்டு பேருமே ஏன் வந்து இவங்க மிகப்பெரிய கட்சின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஆட்கள் ஏன் இப்போ வரக்கூடிய அந்த அரசியல் ரீதியாக வந்து ஏன் விஜயை பார்க்கப்படுறாங்க, ஏன் ஒரு திரைப்பட நடிகரை ஏன் பார்க்க மாட்டாங்க? இல்லை, நல்ல கேள்வி. இப்போ என்ன என்ன பிரச்சனைனா, திமுகவிடமும் இளைஞர்களை இருக்கக்கூடிய கொள்கை இல்லை. அண்ணாதிமுகவிலையும் படித்து வர்ற நீங்கள் கல்லூரி மாணவன், கல்லூரி மாணவி, இப்போ ஐடி ஃபீல்டு இன்ஜினியரிங் மாணவன், இப்படி படித்த ஒரு சமூகத்தை ஈர்க்கக்கூடிய எந்த கொள்கையும் இல்லை. அண்ணாதிமுகவில் வந்து ஜெயலலிதா பேரவை ரெட்டையில் தான் இருக்கு. இப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டையிலை, எடப்பாடிக்கு எந்த கொள்கையும் இல்லை. இந்த பக்கம் நீங்கள் உதயநிதிக்கு என்ன, இப்போ சினிமா கிளாமர் முதலமைச்சருடைய இதை தாண்டி எந்த கொள்கையால் இளைஞனை ஈர்ப்பதற்கான எந்த விஷயம் அங்கே இல்லை. அப்போ அண்ணாதிமுகலையும் பிளாங்காக இருக்கு, திமுகவுலையும் அந்த இடம் பெரிய வெற்று இடமாக இருக்கு. இதை விஜய் நிரப்பிடுவாரோ ஒரு பயம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் இதே போன்றுதான் எம்ஜிஆர் வந்தார். எம்ஜிஆருடைய ரசிகர்களை என்ன சொல்லுவான், விசில் அடிச்சா குஞ்சுங்குவான். அரசியல் தெரியாது அவன் பூராம, அந்த இளைஞர்கள் பூராம எம்ஜிஆரை திரையில பார்த்தான். நல்லவனா நடிக்கிறாரு, நீங்க பீடி குடிக்கிறது இல்ல, சிகரெட் குடிக்கிறதுல, தண்ணி குடிக்கிறது இல்ல. ஆனா விஜய் இப்ப தண்ணி அடிக்கிறாரு, பீடி குடிக்கிறாரு, கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுறாரு. இருந்தாலுமே நீங்க எம்ஜிஆர் அது தவறு இல்ல, அது மிகப்பெரிய தவறு. தவறுலயே குற்றம் சாடு, விஜய் வீட்டுக்கு முன்னாடி பல 1000 தொண்டர் திரட்டி அதை ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கணும். நீங்க அந்த வார்த்தை, நீங்க கொச்சையான வார்த்தை குழந்தை பேச ஆரம்பிச்சிருக்கு, ஒரு நல்ல வார்த்தை போல இருக்கணும். நீங்க வழிகாட்டியா இருக்கக்கூடிய விஜய், விஜய் வீட்டுக்கு முன்னாடி ஒரு தமிழ் தேசிய இயக்கம் ஒரு 1000 பேர் திரட்டி அந்த வார்த்தையை வாபஸ் அங்க வச்சிருக்கணும். அதுக்கான இங்க நாதி இங்க இல்லை. ஆனால் திமுகவும் அண்ணாதிமுகவும் அரசியல தனக்கு ஏதாவது டேமேஜ் ஆயிருமா, இந்த பயம் தான் இந்த திமுக என்ன நினைக்குது. இந்த லியோ படம் என்பது அரசியல் ரீதியாக வெற்றி பெற்று விடக்கூடாது, அரசியல் ரீதியாக வெற்றி பெறக்கூடாது. காரணம் கேட்டீங்கன்னா, இது அவருக்கு தேர்தலுக்கு இந்த படம் செலவு பண்ணுவார், தேர்தலில் இந்த படம் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். சிறப்பு காட்சிகளை வந்து நடத்தக்கூடாது, காலை அதிகாலை 4 மணி காட்சி நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் வந்து ஒரு தடை போட்டிருக்காங்க. இது சம்மந்தமாக வந்து திரைப்பட தயாரிப்பாளர்கள் தியேட்டர் உரிமையாளர்களாக வந்து இன்னைக்கு
நம்மளுடைய செயலாளர் வந்து பார்க்க வந்திருக்காங்க, தலைமைச் செயலாளர் பார்த்து கோரிக்கை வைக்க போகிறாங்க. அந்த கோரிக்கை ஏற்குமா அரசு? இல்லை, அரசு கண்டிப்பாக ஏற்காது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அதில் இன்னொரு பெரிய அரசியல் ஒளிஞ்சிருக்கு. நீங்கள் ரெட் ஜெயிண்ட், இது வந்து யாருடைய கம்பெனின்னு கேட்டிங்கன்னா உதயநிதி கம்பெனி. அந்த ரெட் ஜெயிண்ட் கம்பெனியில் 2000 தியேட்டர் அவர் கட்டுப்பாட்டில் இருக்கு. தமிழ்நாடு முழுக்க 2000 தியேட்டர். நீங்கள் யாருமே படத்தை ரிலீஸ் பண்ண முடியாத அளவுக்கு, நீங்கள் மிகப்பெரிய பராசூர நிறுவனம், பன்னாட்டு நிறுவனம் சொல்லக்கூடிய லைக்கா, பொன்னியின் செல்வ மணிரத்னமே நீங்க படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. எங்க வீட்டு கொடுத்தாரு? ரெட்ஜெயின்ல கொடுத்தாரு. அதே போல நீங்க சன் பிக்சர்ஸ் பெரிய நிறுவனம், கேபிள் டிவி அவங்க தான் ஆரம்பிச்சாங்க, டாடா ஸ்கைக்கே போட்டி, அவர்களால் ரிலீஸ் பண்ண முடியாம ஜெயிலர் யாரு கொடுத்துருக்காங்க? ரெட்ஜெயின் கொடுத்துருக்காங்க. அப்போ உண்மையாக ரெட் ஜெயிண்ட் மிகப்பெரிய நிறுவனமா மாறி போயிருக்கு. விஜய் படத்தை கேட்கறாங்க, விஜய் கொடுக்க மாட்டேங்கிறார். கொடுக்க மறுத்த பின்னாடி அவரே ஓன் ரிலீஸ், எல்லா தியேட்டரையும் ஓன் ரிலீஸ் பண்ணுறாரு. ஆனால் இது அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ அரசியல் தலை தூக்குது. திரைப்படத்துறை அரசு நம்முடைய கட்டுப்பாடு இருக்கிற பொழுது விஜய் எப்படி தனியாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் மறைமுக அழுத்தம் தான். நீங்கள் இது திரைப்பட நடிகராக அவரை பார்க்காம அரசியலுக்கு வந்துருவாரோ, தன்னுடைய உதயநிதிக்கு போட்டியா எதிர்காலத்தில் வந்துருவாரோ என இளைஞர்கள் பூரா முக்கியம். இவங்க திமுக அதிமுக ஒரு சைடு இருக்கும்போது தேசிய கட்சியான பிஜேபியும் வந்து இதுல வந்து கேம் ஆடுறதா வந்து சொல்றாங்களே. இல்ல பிஜேபி ரோலே இல்ல இதுல. ஏன்னா பிஜேபியை பொறுத்தவரை பிஜேபி இதுல எப்படி பாக்குதுன்னு கேட்டீங்கன்னா, விஜய் இன்னும் அரசியல் ரீதியாக பெரிய அளவில் அவர் வெளியில் வரல. வெளியே வருவதற்கு முன்பு பிஜேபி என்றைக்குமே நீங்கள் அரவணைக்க மாட்டான். அந்த கட்சியினுடைய ஸ்ட்ரென்த் என்ன? எத்தனை எம்எல்ஏ ஜெயிப்பாங்க, எத்தனை எம்பி ஜெயிப்பாங்க, எத்தனை சதவீதம் வாக்கு வங்கி இருக்கு? நீங்கள் ரஜினியுமே பிஜேபி டெவலப் பண்ண முடியலையே, கமலஹாசனும் பிஜேபி டெவலப் பண்ண முடியலையே. 4% வந்தது குருமூர்த்தி தான் ஆலோசகர் கமலுக்கு. 4% இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அவர் இப்போ கட்சி கலைச்சிட்டாரு. அவர் இருக்க மிகப்பெரிய மௌரியாவை போன்றவங்க டாக்டர் மகேந்திரன்லாம் அப்படியே சைலண்ட் மோடுக்கு போயிட்டாங்க. ராஜசேகர்லாம் சைலண்ட் மோடி போயிட்டு. அப்போ அவருக்கு கட்சி நடத்துகிற ஆர்வமும் இல்லை, அரசியல் இல்லை. 4-8 இருக்கணும், அது ஆக்கலை. இப்போ ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரல. இந்த இடைவெளி தான் விஜய்க்கு தேவைப்படுது. சரி, இதே நெருக்கடியான ஒரு சமயத்தில் வந்து முன்னாள் முதலமைச்சர் அம்மையாரை வந்து விஜய் வந்து பார்க்க போனார். அதே போல் வந்து ஸ்டாலினை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குமா? இல்லை, ஸ்டாலினை பார்க்க சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் போன 30ஆம் தேதி ஸ்டேடியத்தில் ஆடியோ லான்ச்சு, 7000 பேர் தான் அந்த இருக்கை இருக்கு. அதில் 234 எல்லாருக்குமே அச்சப்பட வைக்குது. 234 தொகுதியில் வந்து 100 பேர் வந்தாங்கன்னா 20-23,000 பேர் வந்துடுவாங்க. அப்போது ஒரு சீட்டில் 3 பேரை உட்கார்றது. அப்போது இது நான் அனுமதி கொடுக்க முடியாது. நீங்கள் விஜய் கூட சொல்கிறாங்க, நீங்கள் தளபதியை பாருங்க, இவர் ஒரு தளபதி, அவர் ஒரு தளபதி, இவர் நடிகர் தளபதி, அவர் அரசியல் தளபதி, தளபதி நீங்க பேசுங்கிறாங்க, அவர் பேச மாட்டேங்கிறாரு. அப்போ முதலமைச்சர் பேசுங்கிறாங்க, முதலமைச்சர் பேச மாட்டேங்கிறாரு. இதுதான் அந்த ஆடியோ லான்ச்சு ரத்து செய்யப்படுறதுக்கு பின்னணி. இவர் பேசியிருந்தால், தளபதியிட பேசியிருந்தாலும் சரி, இல்லை தளபதியுடைய தந்தையிட பேசியிருந்தாலும் சரி, அவனுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம இவ்வளோ பெரிய பவர்ல இருக்கோம், இவர் நம்ம வரம் பேச மாட்டாரா, கேட்க மாட்டாரா? நீங்கள் ஊர் தலைவர் இருப்பார், ஊர் எவன் ஊருக்குள்ள புதுசாக போனாலும் ஊர் தலைவர் பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போனோம். அது எழுதப்படாத சட்டம். ஒரு பொண்ணு கேட்கணும், ஒரு கல்யாணம் கச்சேரி நல்லது கெட்டதுன்னா நேராக எங்கே போகணும்? ஊர் தலைவர். அப்போ நம்ம ஊர் ஊர் தலைவர் யாரு? முதலமைச்சர் தான். சின்ன ஊர் தலைவர் யாரு? உதயநிதி தான். அவரை பார்க்காம ரிலீஸ் பண்ணிருவியா? இதுதான் இப்போ ஈகோ யுத்தம். அதனாலதான் தொடர்ந்து லியோ வந்து ஒரு ஈகோ யுத்தம் சொல்றீங்க. ஆமா, அதுதான். யார் பெரியவன்? உதயநிதி பெரியவரா, தளபதி விஜய் பெரியவரா? ரெண்டு தளபதி தான். எந்த படைக்கு? பாகிஸ்தான் ராணுவ பீரங்கி படைக்கா, இல்லையா இஸ்ரேல் நினைக்கிற உக்ர படைக்கா? எந்த படைக்கும் இல்லை. இவர்களை பொறுத்த வரைக்கும் சினிமா படைக்கு தான் தளபதிகள். அதாவது சினிமா என்பது ஒரு கனவு தொழிற்சாலை. இவர்களே தளபதியில் பேர் வச்சுக்கிறது. ரெண்டு பேர், ஒருத்தர் உக்ரைன் சண்டைக்கும் ஒருத்தர் இஸ்ரேல் சண்டைக்கும் போயிட்டா திரும்பி வந்தாங்கன்னா உண்மையாக ரெண்டு பேர் தளபதியை ஏற்றுக்கலாம். அப்படி யாரும் இல்லை. இவர்களை பொறுத்தவரை நீங்கள் அரசியலில் ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. இளைஞர்களுக்கு
இப்போ திமுகவும் ஒரு பெரிய கொள்கையை சொல்லல, அண்ணா திமுகவும் அங்கே கொள்கையே இல்லை. அப்போ இரண்டு பக்கமும் புதிதாக வருகிற இளைஞனை இருக்கக்கூடிய எந்த வசீகரமும் இல்லை. இப்போ நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானன் என்ன சொல்லியிருக்காரு, தொடர்ந்து வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு, அது உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இல்லை, அவர் ஒரு திரைப்பட டைரக்டரு, நடிகர், திரைப்படத்துறையிலேருந்து அவர் வந்தார். அப்புறம் ஒரு நடிகர் நடிகருக்கு ஆதரவு கொடுப்பதுங்கிறது இல்லை, வேற யாருமே வாய் திறக்கலையே. இல்லை, வாய் திறக்க மாட்டாங்க. ஏன் வாய் திறக்க மாட்டாங்கன்னா, தமிழ்நாட்டில் ரெண்டே அணி தான், திமுக தலைமையில் ஒரு அணி, அண்ணா திமுக தலைமையில் ஒரு அணி. இரண்டு அணிகளுமே விஜய் வருவதை விரும்பலை, விஜய் வருவதை விரும்பலை. அப்போ எப்படி வாய் திறப்பாங்க? சீமா ஏன் வாய் திறக்கிறான்னா, சீமானுக்கும் விஜய் தேவை. எதிர்காலத்தில் விஜய் சீமானுக்கு பயன்படுவார். ஏன்னா எல்லாமே சினிமா கிளாமர் தான். நாம் தமிழருக்கும் சீமா, சீமா எப்படி அடையாளம்? இயக்குனர் அடையாளம் தான். இயக்குனர் இல்லைன்னா நீங்கள் யார் வந்திருக்கணும்? ஆவல் கணேசன் வந்திருக்கணும், இல்லைன்னா ஒரு ஒரு ராவணன் வந்திருக்கணும். இவங்க இவங்கெல்லாம் வரல. சினிமா நீங்கள் எங்கே போனாலும் சினிமா கருத கூடி முன்னாடி நிறுத்த வேண்டியதாக இருக்கு. நீங்கள் இப்போ காமராஜ் எந்த படத்தில் நடித்தார், நடிச்சாரு ஜீவா எந்த படத்தில் நடிச்சாரு, மக்கள் மறந்துட்டானே. கவுண்டமணியர் ரஜினிய ஞாபகம் அளவுக்கு கக்கனையும் காமராஜையும் பெரியாரையும் ஞாபகமே இல்லையே. ஏன் இவங்கெல்லாம் சினிமாவில் நடிக்கல, இவர்களெல்லாம் சினிமாவில் நடிக்கல. அப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை எல்லா அரசியலுமே சினிமா தான். இப்போ சினிமா டு அரசியல், அரசியல் டு சினிமா. அதில் விஜய் பொறுத்த வரைக்கும் விஜய் என்ன நினைக்கிறாரா, ரஜினி இல்லை, கமல் இல்லை, எம்ஜிஆர் இல்லை, விஜயகாந்த் இல்லை, டி ராஜேந்தர் அடுக்குமொழி வேந்தன், டி ராஜேந்தர் இல்லை, எல்லாமே இல்லை, கிளீன் போல்டு, இடம் வெற்று இடமா இருக்கு. அதனால வந்து நம்ம ஒரு ரவுண்டு வரலான்னு சொல்லி வந்து வந்து நீங்கள் விஜயகாந்துக்கு சினிமா கிளாமரில் பிரதான எதிர்கட்சி தலைவர் 29 எம்எல்ஏ, எத்தனை எம்எல்ஏ? 29 எம்எல்ஏ. இப்போ அந்த அந்த இடமும் காலியாக இருக்கு, அந்த இடமே காலியாக இருக்கு. அதனால நம்ம ஒருவேளை 59 எம்எல்ஏ ஆகலாமா? அதனாலதான் 234 இருக்கிறாரு. 234 ஒரு 100 எம்எல்ஏ ஆயிடலாம். இதுதான் ஏன்னா ஆலோசனை கொடுத்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் பழைய எக்ஸ் எம்எல்ஏ என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏ அவர் முசி ஆனந்த். பாண்டிச்சேரி அரசியல் 10 லட்சம் பேர் வச்சு பண்ணிடலாம், தமிழ்நாட்டில் 10 கோடி பேர் இருக்கான், பண்ணவே கண்டிப்பாக பண்ண முடியாது. பாண்டிச்சேரி மக்கள் கதை வேற, தமிழ்நாட்டு மக்கள் கதை வேற. தமிழ்நாடு பல அரசியல் மாற்றங்களை உருவாக்கிய, இந்திய அளவுக்கு உருவாக்கியதற்கு அடித்தளமிட்ட மாநிலம் தமிழ்நாடு. அதனால் விஜய்க்கு தவறான ஆலோசனை சொல்லப்படுகிறது. உண்மையாக நல்ல ஆலோசனையாகவும் இருக்கட்டும், அது நமக்கு ஒரு மாற்று கருத்து இல்லை. இருந்தாலுமே அவர் நீங்கள் திரைப்படத்தில் எம்ஜிஆரை போல முதலமைச்சர் நாற்காலிக்கு வரணும்னா எம்ஜிஆரை போல 10% நடந்து கொள்ளணும். அவர் சிகரெட் பிடிக்கிறாரு, தண்ணி அடிக்கிறாரு, கெட்ட வார்த்தை பேசுகிறாரு, இதெல்லாம் கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டும். எல்லாருமே எம்ஜிஆராக மாறிட முடியாது. பல பேர் கருப்பு எம்ஜிஆர், வெள்ளை எம்ஜிஆர், சின்ன எம்ஜிஆர், மஞ்சள் எம்ஜிஆர் எல்லாம் வந்துட்டாங்க. ஆனால் யாரும் எம்ஜிஆரை போல மாற முடியவில்லை. அதே போலதான் விஜய் பொறுத்த வரைக்கும் இடைவெளி இருப்பது என்னமோ உண்மைதான், இடைவெளி இருப்பது உண்மைதான். ஆனால் அந்த இடைவெளியை அண்ணா அதிமுக திமுக இரண்டு பேரையும் நீங்க ஓவர்டேக் பண்ணிட்டு ரெண்டு பேரையும் கடந்து நீங்க ஒரு இடத்துக்கு வரணும்னா இந்த மக்கள் உங்களை அங்கீகரிப்பதற்கு நீங்க அரசியல் பண்ணணும். அரசியல்னா ஏழை எளிய மக்கள்கிட்ட எப்படி எம்ஜிஆர் போய் சேர்ந்தார், அதே போல வந்து அவர் சேரணும். சேர்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எதிர்கால அரசியல் இருக்கும். அண்ணாதிமுக விஜயகாந்துக்கு 29 எம்எல்ஏ எப்படி வந்தாங்கன்னா, அண்ணாதிமுக திமுக மேல உள்ள வெறுப்பு விஜயகாந்துக்கு அது வாக்கா மாறுச்சு, 14% வாக்கா மாறுச்சு. இப்ப அந்த வாக்கு விஜய்க்கு வருமா என்பதை முதல்ல கடத்தல் நிரூபிக்கணும். நிரூபிக்காமலே விஜயை பொறுத்தவரை நீங்க எதிர்கால முதல்வர், எதிர்கால முதலமைச்சர், இளைய தளபதி இதெல்லாம் சாத்தியப்படுமா என்பது பெரிய கேள்விக்குறி. காரணம் நீங்க அதிமுக திமுக இரண்டு பேரையுமே விஜயகாந்தை போல, விஜயகாந்த் எழுத்து நின்னாரு, விஜயகாந்தை போல எழுத்து நின்னா தான் உங்களை மக்கள் பார்க்கப்படுவான். இல்லைன்னா வர்ற இளைஞன் பூரா நீங்க தக்க வைக்க முடியாது. இரண்டு அதிமுக திமுக ரெண்டு பேருமே பயப்படுவது புஸ்வானமா போயிடும். விஜயகாந்த் பத்தி ரெண்டு பேரும் பயந்தாங்க. ஆமா, ரெண்டு பேருமே திமுக அதிமுக கருணாநிதி எப்படி நம்ம கூட கூட்டணி சேருவாரான்னு இப்ப பார்த்தாரு. ஜெயலலிதா நம்ம கூட கூட்டணி சேருவாரானே. ஆமா, இது விஜயகாந்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இப்ப அதே எதிர்பார்ப்பு தான் விஜய்க்கு இருக்கு. ஆனா விஜயகாந்த் எதிர்பார்ப்பு காத்து போன பலூனா போச்சுப்போம். அதே போல விஜயினுடைய எதிர்பார்ப்பும்
காற்று போன பலூனாக மாறுவதற்கு முன்பு நிரூபிக்க வேண்டிய தேவை விஜய் ஏற்பட்டிருக்கிறது. அதிமுக திமுக இரண்டுமே மிகப்பெரிய திமிங்கலங்கள், மிகப்பெரிய ஆமா இந்த திமிங்கலங்களுக்கு மத்தியில இந்த சராசரியான நீங்க விஜய் எப்படி தாக்கு பிடிப்பார் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். லியோ படத்தின் பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து இருக்கக்கூடிய அண்ணன் அவர்களுக்கு நன்றி, வணக்கம். வணக்கம்.